நான் வந்து உண்மையிலே ரொம்ப கொடுத்து வைத்தேன். ஏன்னா என்னோடய அடிப்படை கல்வி தமிழ். அதனால் வந்து தமிழ் பற்று இருந்துச்சு, தமிழில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தமிழ்லேயும் படித்தேன். ஆனால் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? இருக்கலாம், சில ஆசிரியர்களாம், சிறந்த ஆசிரியர்லாம் தமிழில் படிச்சுருக்கலாம். எங்கள் அப்பாலாம் நாடகம் போடுவார், தமிழ்நாட்டில் தெருக்கூத்துலாம் நடத்துவாங்க கோயிலுக்கு முன்னால், அது செய்வார் எங்கள் அப்பா. சரி, அதெல்லாம் நினைப்பு இருக்குது. இது வந்து இயற்கையிலே உள்ள திறமை தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை நான் அதை கற்றுக்கொள்ளவில்லை. உயர்நிலைப்பள்ளி போனோம், அங்கே வந்து ஒரு முக்கணி முத்தமிழ் மன்றம் ஒன்று ஆரம்பித்தோம் பள்ளிக்கூடத்துலேயே. முக்கணின்னு ஒரு இதை கூட நான் வெளியிட்டேன். அப்போ எல்லாம் சைக்ளோ ஸ்டார்ட் பண்ணி அந்த பத்திரிகை காப்பிலாம் நான் காமிக்கிறேன். அதில் வந்து திருவள்ளுவருடைய சில கருத்துக்கள், பாரதியரோட கருத்துக்கள், மாணவரிடையே உள்ள கருத்து கேள்வி கேள்வி பதில், மற்றபடி இதெல்லாம் போடுவோம். எல்லாத்துக்கும் பிடிச்சி பிடிச்சி கவிதை எல்லாம் போட்டுவோம். அப்போ அந்த ஆர்வம் வந்துச்சு. அப்போ பேச்சு போட்டி எல்லாம் டாக்டர் வீரமணி ஒருத்தர் இருந்தார் பாட்டி பள்ளிக்கூடத்தில், அவர் ஏற்பாடு பண்ணதில் வந்து சாக்ரட்டிஸ்க்கு வந்து மீக்ரடிஸ் அப்படின்னு கதையை மாற்றி அதெல்லாம் செஞ்சுருக்கோம், ரொம்ப செஞ்சுருக்கோம். உமர் புலவர் பள்ளி முடிந்த பிறகு நேஷனல் ஜூனியர் காலேஜ் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அங்கேயும் போய் கூட நாங்கள் வந்து நிகழ்ச்சியில் 150வது விழாவில் நாங்கள் தெருக்கூத்தெல்லாம் செஞ்சோம் மேடையில், அது ரொம்ப பிடிச்சிருக்கோம். அந்த வேடிக்கைனாக்க அங்கே உள்ள பெண்கள்லாம் தமிழ் தெரியாதவங்க, தமிழ் பொண்ணுங்க தான், ஆனால் தமிழ் தெரியாதவங்க. நாங்கள் வந்து நடனம் ஆட கூப்பிட்டோம் முதல் ஆண்டில், யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் நாங்கள் நாலு பேர் ரெண்டு பேர் பெண் வடம் போட்டுக்கிட்டோம், ரெண்டு பேர் ஆண்கள் வடம் போட்டுட்டு ஒத்தையடி பாதையில் ஓ அந்த நாடகம் டான்ஸ் ஆடணும், அதெல்லாம் மறக்க முடியாது. ஆனால் ரெண்டாம் ஆண்டில் வந்து தமிழ் பொண்ணு வந்தாங்க அவங்களாம். அதுக்கு பிறகு நான் இராணுவத்துக்கு சேவைக்கு போனேன். இராணுவ சேவைக்கு போன பிறகு அதே சமயத்தில் வெண்ணிலா கலையரங்கம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது 1950 ஆரம்பிக்கப்பட்டது, 55 உருவானது அது. அதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக பங்கெடுக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் என்ன தலைவராக்குனாங்க. அப்போ எனக்கு வந்து 23 தான். அப்போ தான் நான் முதல் ஒரு அமைப்பில் இருந்தேன். அப்போ பல நிகழ்ச்சி செஞ்சோம், சடுகுடு செஞ்சோம், மற்றபடி பேச்சு போட்டிலாம் செஞ்சோம். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போட்டிலாம் செஞ்சேன். அப்போல்லாம் ஜேபி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போகிறீங்க வரலாம், பாஸ்போர்ட் ஒரே பாஸ்போர்ட் தான் பயன்படுத்தலாம், செஞ்சுக்கிட்டு தான். அப்புறம் இராணுவ செய்கைக்கு போன பிறகு கொஞ்சம் நாளும் என்னால் ஒன்றும் செய்யல, எனக்கு பயிற்சி